கொஞ்சம் அப்படியே இருந்தது அப்படியே இருந்தது. கோவை ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு மிக சிறந்த நாள், உன்னதமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று தான் தமிழக மக்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டத்திற்கு ஒன்று, இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அதில் இன்றைக்கு நம்மளுடைய மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள், குறிப்பாக நம்மளுடைய நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, விருதுநகர், இந்த 11 மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4080 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவ வசதியை பெருக்குவதற்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட 1450 கூடுதலாக மருத்துவ, அதாவது MBBS மாணவர்கள் சேர்க்கும் இந்த வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழக மக்களின் சார்பாக, தமிழ்நாட்டு பொதுமக்கள் சார்பாக பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன், அதேபோல் இன்றைக்கு கிளாசிக்கல் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சென்டரனுடைய சிறப்பு என்னென்னா, அந்த சென்டரில் கிட்டத்தட்ட 40,000-க்கும் மேற்பட்ட பழங்கால சங்ககால இலக்கியங்கள், புஸ்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம வருகின்ற 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகின்றோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் நம்மளுடைய திருக்குறளை முன்னிலைப்படுத்தி, அது திருக்குறளை கோட் பண்ணி சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த திருக்குறளை இந்திய மொழிகளிலும் மட்டுமின்றி கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகளிலும் அந்த நிறுவனத்தில் மொழிபெயர்ப்புக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு அந்த நிறுவனம் தன்னுடைய பங்காற்றிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிறப்பு, இன்றைக்கு விவேகானந்தர் பிறந்த தினம். விவேகானந்தர் பிறந்த தினத்தை இன்றைக்கு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடக்கின்ற தேசிய இளைஞர் தினத்தை விழாவினும் நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் திறந்து வைப்பார். இது தமிழகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. தமிழக மக்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த நிலையங்களையும் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன்ஸ் தான். எப்படி நம்ம வந்து முன்னாடி பெரிய செல்ஃபோன் வச்சுருந்தோம், அப்புறம் சின்ன செல்ஃபோன் வந்தது, இப்போ எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம். அது மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தான் நடந்துகிட்ருக்கிறவளே, வேறு எந்த இடத்துலையும் எந்த க்ளோஸரும் கிடையாது. நான் இன்றைக்கு பிரதமரனுடைய நிகழ்ச்சி, பிரதமர் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை, அதாவது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை இன்றைக்கு தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கான இன்னாகிரேஷனும் நடக்கிறது, நாம் அதை சிறப்பாக கொண்டாடுவோம். நமக்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை 1 என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். நன்றி. 11 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ்க்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் யாரும் எங்கே வேலை நடக்கலை அந்த மாதிரி, எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு இருக்கிறது. அந்தந்த கால வரம்பில் அதுக்கான பணிகள் நடக்கிறது. பிரதமரே தொடங்கி வைத்த திட்டம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எய்ம்ஸ் வரும், நாம் அனைவரும், தமிழக மக்கள் அனைவரும் எய்ம்ஸில் சிறப்பான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கப் போகிறோம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். ஒரு தொலைக்காட்சி, இது வந்து ஆல் இந்தியாவுடைய தொலைக்காட்சி நிறுவனம். இந்த தொலைக்காட்சியில் ஆல் இந்தியா லெவல், அதாவது குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த பணி என்ன பணின்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு டீம் இருக்குன்னா, அந்த டீமில் 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. இயக்குனராக இருக்கிறவர் விஜயன்று இருக்கிறார், அவர் தான் அங்கே இருக்கிறார், அவர் அங்கேயே தான் இருக்கிறார். அதனால்
அவர் கீழே உள்ள ஆஃபீஸர் அல்லது அவருக்கு ஒரு மேலே உள்ள ஆஃபீஸர், இது வந்து ஆல் இந்தியா பணி, எந்த ஆஃபீஸர் வேணாலும் வரலாம். இல்லைங்க, பிரிமினர் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. நன்றி.